புனித இஞ்ஞாசியாரின் புனித மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய தேடல். தேடல் உள்ள வாழ்வே சுவையானது. தேடல் உள்ள வாழ்வே பயனுள்ளது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆம், தேடல் ஒரு தொடர் பயணம். பால்மனம் மாறாத பச்சிளம் குழந்தை தனது 10வது மாதத்தில் தானாகவே எழுந்து நிற்க முயற்சி செய்யும்போது, பல முறை கீழே விழுந்தாலும் கூட அந்த குழந்தை தனது முயற்சியினை கைவிடுவது இல்லை. ஏனென்றால் அதுவே அக்குழந்தையின் வெற்றிக்கான முதல் தேடல். பச்சிளம் குழந்தை தொடங்கி பரமன் இயேசு கிறிஸ்துவரை இந்த தேடலானது வெற்றிக்கான பயணமாகின்றது. கிறிஸ்து இயேசு ஒரு நல்ல ஆயனாக தனது பிள்ளைகளை தேடி இந்த உலகிற்கு வந்தார். அந்த கிறிஸ்துவின் வழியில் தமது ஆன்மீக பாதையை தேடிய புனித இஞ்ஞாசியார் இயேசு சபை என்ற உன்னதமான பாதையை கண்டறிந்தார். தமது தோழமைகளுடன் இணைந்து சபையை கட்டி எழுப்பினார். மக்களின் உள்ளங்களை தட்டி எழுப்பினார். நம் புனிதர் இனிகோவாக பிறந்து இஞ்ஞாசியாராக நிறைந்தார். இயேசு ஆண்டவரால் எழுப்பப்பட்ட திரு அவை என்ற படகு அலைகடலின் இடையிலும் நிலையாக நின்றது. அதை எதிர்த்த சக்திகளை முறியடித்து அது நிலையாக நிற்பதற்கு இறைவன் பலரை தேர்ந்து கொண்டார். அவர்களுள் நம் போர் வீரர் இனிகோவும் ஒருவர் என்பது இனிமையான இன்பம்தானே. இனிகோவாக இருந்தபோது இவரின் தேடல் 3 வகையாக இருந்தது. 1, தனது முன்னோர்களின் வரிசையில் அவர்களைப் போல தானும் சாதிக்க வேண்டும். 2, பெயரும் புகழும் அடைய வேண்டும். 3, காதலித்த பெண்ணின் கவனத்தை தன்பால் ஈர்க்க வேண்டும். இந்த 3 தேடல்களும் நிறைவேறினவா? அவரின் வழியிலேயே இறைவன் அவரை விட்டுவிட்டாரா? இக்கேள்விகளுக்கு விடையாக அமைவதுதான் இனிகோ இஞ்ஞாசியாராக அடைந்த மனமாற்றம். இவரின் ஆன்ம தேடல், இறை அனுபவம். அக்காலத்தில் துறவு வாழ்வு என்பது உலக இன்பங்களை விட்டு விலகி கடும் தவமும் அமைதி காத்தலுமே என்று கருதப்பட்டது. ஆனால் நம் புனிதரின் ஆன்மீக தேடலோ சற்றே மாறுபட்டது. பணிவிடையையும் திருவடியில் கற்றலையும் இணைத்து புதியதொரு துறவு நிலையை வகுத்தார். இயேசுவின் பணிவாழ்வு மலர்படுக்கை அன்று, மாறாக துன்பங்களும் பாடுகளும் நிறைந்தது என்பதை உணர்ந்தார். தமது தேடலை திசை மாற்றினார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்ற கிறிஸ்துவின் வழிகாட்டலில் ஆன்ம தேடலை அமைத்தார். ஆன்மீக பயிற்சிகளை தேடினார். புனித இஞ்ஞாசியார் இயேசு சபை என்ற தேடலின் வெற்றிக்கனியை அடைந்தார். புனித இஞ்ஞாசியாரின் மனமாற்றத்தின் 500வது ஆண்டு நல்விழாவை நன்றியின் விழாவாக ஏற்போம். புனிதரின் வழியில் நமது தேடலை தொடர்வோம். இந்த புனித மாதத்தின் புனிதம் உணர்வோம். புனிதரின் புண்ணிய வழியில் தொடர்வோம் நம் வெற்றியின் தேடலை. நன்றி.